ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான ஒரு ஸ்வீட் வெரைட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வேர்க்கடலையும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி குவிக்காக எப்படி இந்த ஸ்வீட்டை டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் இன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வேர்க்கடலையும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி நல்லா டேஸ்டியான சாஃப்டான வேர்க்கடலை ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிங்க. வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஒன்று எடுத்து பாருங்கள், தோலில் உறிஞ்சி நல்லா வருது. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே கடாயில் வச்சிங்கன்னா கருகிடும், அதனால் உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ கடலையில் இருக்க தோல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கண்டினியூஸாக அரைக்காதீங்க, விட்டு விட்டு அரைங்க. கண்டினியூஸாக நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விட்டு விட்டு உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலையே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை அளந்தீங்களோ அதே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப் கரெக்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 1 கம்பி பதம் வந்துச்சுன்னு செக் பண்ணிடலாம். 1 கம்பி பதம் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியில் எதுவும் இல்லை படாமல் நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கடாயில் ஓட்டாமல் நல்லா திரண்டு வருது. இந்த மாதிரி நல்லா சுருண்டு ஒட்டாமல் வரணும். நீங்கள் எதர் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நல்லா இரும்பு கடாயில் செஞ்சதுன்னா நமக்கு இதே மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் கலர் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கலர் சேர்க்காம கூட செய்யலாம். நான் கொஞ்சம் மட்டும் இதை போர்ஷன் பிரித்து கலருக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒயிட் கலராகவே வச்சிடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் கலர் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து இதை உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பான சூப்பில் இருக்கும்போது
நல்லா இந்த மாவை கொஞ்சமாக நெய் தடவி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் ரோலரில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு பேப்பர் இல்லைனா பாலித்தீன் ஷீட் எதுலையாவது பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டிக்கலாம், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசா உருட்ட முடியுமோ ஊட்டிக்கோங்க. இதில் இப்போ நம்ம கிரீன் கலர் ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு உரமாக வச்சு அப்படியே ரோல் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் செட் ஆகட்டும். இப்போ ரோல் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சாச்சு. வச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் நீட்டமாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்குறதுக்கு நமக்கு காஜு பிஸ்தா ரோல் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம இதை வேர்க்கடலையில் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.